அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டணும் இல்லையா அந்த அழகான டைமையும் அந்த அழகான நாட்களையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்களோட இந்த வீடை கட்டுறதுக்கு பிளான் போட்டதுலேருந்து வீடு கட்டி முடித்து இங்கே குடி வரது வரைக்கும் ஓரளவுக்கு எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வீடியோவாக கவர் பண்ணி வச்சுருக்கிறேன் அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒரு பார்ட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பார்ட்டை வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் எதுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து வீடு கட்டுற ஐடியாவே இல்லை அதுக்கான பணமும் இல்லை அதுக்கான நேரமோ நாளோ எதுவுமே இல்லை இதெல்லாம் தாண்டி தான் எங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து முதல் முறையாக இந்த வீடை வந்து நாங்கள் கட்டி முடித்தோம் வீடு கட்டுறதுக்கு கடன் எதுவும் வாங்காமல் எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சோம் அதனால் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து அலைஞ்சு வாங்க வேண்டியிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேலையெல்லாம் நாங்களே இறங்கி செய்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு முடித்தோம் அடுத்து தான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் வந்து ஏமாற பார்த்தோம் அதுலேருந்து நாங்கள் வந்து அந்த பணத்தை மீட்டெடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி இந்த வீடு கட்டினோம் எங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் அந்த ஞாபகம்லாம் வந்து எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிஸ்டர் ரெண்டு பேர் தமண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம் நீங்கள் வீடு கட்டின அனுபவத்தை வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகண்டியும் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட பட்ஜெட் என்ன எங்களுக்கு எந்த அளவில் வீடு வேணும் எந்த மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறத ஒரு நோட் புக்கில் நாங்களே பிளான் போட்டு கொடுத்தோம் அதுபடியே அவங்களும் வந்து அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நூலு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க போய் ஒரு ஒன் வீக் இல்லைன்னா டென் டேஸ்க்கு அப்புறமா தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மன போடுறோம் இந்த மன போடுறது எங்கள் வீட்டு வளர்க்கப்படி எப்படியோ அந்த மாதிரி நாங்கள் வந்து மன போட்டோம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எங்களோட பிளாட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இங்கே வந்து நாங்கள் குட்டியாக ஒரு கூரை வீடு கட்டியிருந்தோம் அதை சுற்றிலும் வந்து சூப்பரான ஒரு கார்டன் போட்டிருந்தோம் நம்ம சேனலில் முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பார்த்துருப்பீங்க கார்டனை பார்க்காதவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா எண்டு கார்டில் கொடுக்குறேன் இல்லைனா நம்ம சேனலில் போய் செக் பண்ணால் கூட கிடைக்கும் மன போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்த வேலையாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கூரை வீட வந்து நாங்கள் பிரிச்சிட்டோம் வீடு வந்து ஃபுல்லாக பிரிக்கல ஒரு எழுபது பர்சன்ட் மட்டும் பிரிச்சுட்டு மீதியை வந்து அந்த ஃப்ரெண்டு சைடு வந்து அப்படியே விட்டாச்சு அது வந்து லாஸ்ட் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பொதிக்கி வேணாண்டு அப்படியே விட்டாச்சு ஒரு சைடு வீடு பிரிக்கிற வேலை வந்து போயிட்டுருக்கு இன்னொரு சைடு நம்ம ஹாஜா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி செங்கல்லாம் வந்து ஒரு பாஸ்கெட்டில் பொறுக்கி எடுத்து வச்சிட்ருக்காரு இது வந்து ஜல்லி அப்படின்னு சொல்லுவாங்க வீடு கட்டுறப்ப இது வந்து நிறைய தேவைப்படும் அதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்து சேர்த்து வச்சுட்டுருக்காரு கூரை பிரிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வேலை நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து பள்ளம் தோண்டி தொட்டி கட்டுவாங்க அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வந்து அந்த டைமில் பணம் இல்லை அதனால நாங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி பாத்ரூமுக்கு வந்து உற வச்சுட்டோம் இது வந்து உற வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கான திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் தான் ரொம்ப அழஞ்சி பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே நினச்சிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு ரெடிமேடு சுவர் வாங்கியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெடிமேடு சுவரில் தான் கட்டியிருக்கோம் கல் சுவரம் எடுத்திருக்கிறோம் ரெடிமேடு சுவரம் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டு சுவரமே கலந்து தான் எங்கள் வீடு கட்டியிருக்கோம் அதை வந்து நீங்கள் போக போக டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க நாங்கள் வந்து இந்த சிமெண்ட்டு சுவரில் வீடு கட்டும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க அடிக்கடி வந்து நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க இந்த வீடு கட்டுறதை சுமெண்ட்டு சுவர் வச்சு எப்படி இந்த மாதிரி வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே பார்த்தீங்கன்னா சடனாக தான் ஒரு ஒரு ஐடியாவாக வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரெடிமேடு சுவரும் அதுக்கான போஸ்ட்டும் செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து கான்ட்ராக்டாக பேசி அதுக்கான அமௌண்ட்டு வந்து கொடுத்துட்டோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அது ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க நம்ம வந்து எந்த மாதிரி வீடு கட்டுறோன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் போட்டு அந்த சவர்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து அந்த போஸ்ட் மரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சாங்க இதுக்கு வந்து அவங்க முறைப்படி ஏதோ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வேணாண்டு எவ்வளோ சொன்னோம் ஆனால் இது மாதிரி செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து வேலையை தொடங்குவோம் இல்லைனா செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவங்க விருப்பம்னு சொல்லிவிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மரம் தான் வச்சாங்க நல்லா ஆழமாக பள்ளம் தோண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் மரத்தை வச்சு அதில் வந்து சிமெண்ட்டும் ஜல்லியும் கலந்து சிமெண்ட்டு கலவை அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஊற்றி வச்சாங்க அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சுவர் வந்து கோத்தாங்க அவங்களே வந்து எல்லாமே செஞ்சுருவாங்க ஸோ டோட்டலாக நம்ம வந்து எல்லாத்துக்குமே பேசி தான் அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ வந்து அவங்களே வந்து சிமெண்ட்டு சவறு அந்த போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே இதெல்லாம் அந்த பள்ளம்லாம் தோண்டி அவங்களே சுவரையும் வந்து கோர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க இது வந்து சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணி வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வீடை கட்டி கொடுக்க வராங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து சாப்பாடு டீ ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதுக்கான செலவே பார்த்தீங்கன்னா நிறைய வரும் ஸோ அதனால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் நமக்காக வந்து வெயிலையும் மழையிலையும் வந்து ரெண்டு வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்து சுவர் வந்து கோர்த்துட்டாங்க இங்கே வந்து ஜன்னல் வருது அதனால் அந்த இடத்துல வந்து சுவர் வந்து கோர்க்கலை அப்படியே விட்டுட்டாங்க இந்த வீடு கட்ட ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கூட வந்து ரெஸ்ட்டே இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் கூட உட்காரவே முடியாது அந்தளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கணும் அதே டைமில் வந்து வீடு கட்டுறதுக்கு ஆளெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இங்கே வேலை நடக்கிற இடத்துலையும் இருக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அதே போல் என்னோடய பசங்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா காலேஜுக்கும் போகணும் இங்கே வீடு கட்டுற இடத்துலையும் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் அவங்களும் சேர்ந்து வந்து ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து டீ சாப்பாடு கூல்ட்ரிங்கெலாம் வாங்கணும்னா வாங்க போகணும் அதுக்கப்புறம் வந்து சிமெண்டெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களும் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறதுல நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன் அடுத்து ஒரு நாள் மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடித்த கையோட ஹாஜாவும் ரியாஸும் கிளம்பி இங்கே வீடு கட்டுற இடத்துக்கு வந்துட்டாங்க நல்ல வெயில் அடிக்குது எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் ஸோ அந்த மாதிரி வெயில்லையும் ஹாஜாவும் ரியாஸும் இங்கே கிளம்பி வந்து இங்கே இருக்கிற மண்ணை வெட்டி வேற ஒரு இடத்துக்கு வந்து போட்டுட்ருக்காங்க தரம் வந்து மேடும் பள்ளமாக இருக்குது அதை வந்து ஈவன் பண்ணும் இல்லையா அதனால வந்து நாங்களே செஞ்சிடறோன்னு சொல்லிட்டு ஹாஜா வந்து அந்த மண்ணெல்லாம் வெட்டி கொடுக்குறாரு ரியாஸ் அதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து கொட்டுறாரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருந்தாங்க அடிக்கிற வெயிலில் மதியானம் சாப்பிட்ட கையும் புள்ள இங்கே வந்து வேலை பார்க்குது அப்படிங்கும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால நானும் அவங்களோடய சேர்ந்து வந்துவிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து சீட்டு தான் போட போகிறோம் அதுக்கு தேவையான கம்பியெல்லாம் இன்றைக்கி வந்து வாங்கணும் அது எல்லாத்தையும் ஹாஜாவும் தான் இறக்கி வச்சாங்க இந்த கம்பி வந்து ரொம்ப லாங்காகவும் வெயிட்டாகவும் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து பசங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இறக்கி வச்சுட்டாங்க நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு வாங்கின பொருளில் ஒரு சில பொருள் வாங்கும் போது அதை இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் வந்து கூடவே சேர்ந்து வருவாங்க ஒரு சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் வர வரமாட்டாங்க வந்தாலும் அவங்க வந்து இறக்கிலாம் வைக்க மாட்டாங்க நம்ம தான் வந்து இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொருள் எல்லாத்தையுமே என்னோடய பசங்க தான் வந்து மோஸ்ட்லி என்னோடய பசங்க வந்து இறக்கி வச்சாங்க ஒரு சில டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து இறக்கி வைப்பாங்க டோட்டலாக எல்லா கம்பியும் வாங்கி முடித்ததுக்கு அப்புறமா அந்த கம்பி வந்து துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிரேமர் அடித்தோம் அதுக்கு மேலே ரெட் கலர் பெயிண்ட் அடித்து காய வச்சுருக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மாஷால்லா எங்களோட வீட்டுக்கு எந்தெந்த இடத்துக்கு ரெடிமேடு சுவர் தேவையோ அந்த இடத்துக்கெலாம் ரெடிமேடு சுவர் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வேலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு மற்ற எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டானுச்சு இந்த ரெடிமேடு சுவர் வைக்கிறது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து இன்றைக்கி என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லையில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் கட்டலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அடுத்து இங்கே வந்து சீட்டு அடுக்கி வச்சிருக்கிறத பார்ப்பீங்க இந்த சீட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்து போட்டிருக்கோம் ரெட் கலர் சீட்டு இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீட்டை விட ஒரு ஒரு பீஸும் நூறுரூவா வந்து அதிகம் இந்த சீட்டு வந்து ஹாஜா தான் சூஸ் பண்ணார் ஹாஜாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த சீட்டே வாங்கிட்டோம் டோட்டலாக எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வந்துச்சு இருந்தாலும் என்னோடய பிள்ளைக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வாங்கினேன் இந்த சீட்டு போட்டோம் அப்படின்னாக்கா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓட்டு வீடு மாதிரி தெரியும் அந்த லுக்கு வந்து அப்படியே டோட்டலாக ஓட்டு வீடு மாதிரியே தெரியும் அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இது சீட்டு அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெட் கலர் சீட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரு அப்படி இல்லைனாக்கா சாண்டில் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா கேரளா ஸ்டைல் வீடு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை சூஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஒரு நாளில் எடுத்தது இல்லை அது பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நானும் சொல்கிறேன் ஒரு ஒன் மந்த்து இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கும் ஸோ அத்தனை நாள் எடுத்த வீடியோ தான் ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல ஒரு பாதி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெடிமேடு சுவர் வந்து எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் பாத்ரூமும் கட்டிட்டோம் மேலே வந்து சீட்டும் போட்டாச்சு மேல் கூரை மட்டும் மூடலை அதுக்கு வந்து சீட்டு பத்தலை அதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு சீட்டு வந்து வாங்க இருந்துச்சு அதனால நாங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டோம் லாஸ்ட்டாக தான் அது வந்து போட்டோம் அடுத்து இப்போ என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் போடுறதுக்காக ஒரு பக்கம் பள்ளம் இருக்காங்க அதாவது புதோட வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து கம்பியெல்லாம் வளைக்கிறதுக்காக கம்பி விட்டுறோம் கூடவே கொத்தனாரம் வந்துருக்கிறாங்க வந்து கம்பியெல்லாம் வளைச்சி கட்டி வைப்பாங்க அது உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறேன் ஸோ அதுக்கான வேலை வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு ஹாஜா வந்து இந்த வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காரு நானும் இங்கே தான் இருக்கிறேன் ஸோ இவங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து டீ ஸ்நாக்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் போயிட்டு ஹாஜா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் கடை கடனு முடிச்சுட்டு சமையல் வேலை மற்ற வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானும் இங்கே வந்துடுவேன் இங்கே வந்துட்டு நான் வந்து சும்மா உட்காந்துருக்காமல் நம்ம சேனலுக்காக வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருப்பேன் இல்லை வந்து ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் ஆன்லைனில் அப்படின்னா அது வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருப்பேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை இங்கேயும் வந்து நான் பார்த்துட்ருப்பேன் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை ஆள் வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னாலே நம்மளில் யாராச்சும் ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருக்கணும் அப்போ தான் அந்த வேலை வந்து ப்ராப்பராகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் முடியும் அப்படி இல்லைனாக்கா அந்த வேலை கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது பட் எங்களுக்கு வந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராகவே எல்லா வேலையுமே வந்து செஞ்சு கொடுத்தாங்க சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு த்ரீ மந்த்லேயே வந்து வீடு கட்டி முடித்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு வந்த ஆட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து எல்லா வேலையும் நல்லா கரெக்டாக ஃபினிஷிங்காக செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீடு கட்டுறதுக்கு ஆள் வந்து நாங்கள் உள்ளூரில் தான் அரேஞ்ச் பண்ணோம் அதனால ஓரளவுக்கு நல்ல விதமாக பார்த்து கட்டி கொடுத்தாங்க அதே போல் வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்லி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்துருச்சு அதை வந்து இப்போ நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம் இல்லையா அந்த வீட்டு வாசலில் இறக்கி வச்சிட்ருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வாடகைக்கு இருந்தோம் இல்லையா அந்த வீட்டிலேருந்து இங்கே நம்ம வீடு இருக்கிற இடத்துக்கு வரது வரைக்கும் இந்த செங்கல் வர்றதை நான் வீடியோ எடுத்திருப்பேன் ஏன்னா நாங்கள் அவ்வளோ எதிர்பார்ப்பாக இருந்தோம் இந்த கல் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு அதாவது கல்லுக்கு போய் ஆர்டர் பண்ணும் போது அடுத்த நாளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஏன்னா அந்த கல்லுக்காக வந்து நாங்கள் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு கல் வந்தால் தான் அடுத்து வேலை வந்து நடக்கும் அதனால இந்த கல் வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம் பட் அடுத்த நாளாக வரோம்னு சொன்னாங்க வரவே இல்லை ஒன் வீக்குக்கு மேலேயாகிடுச்சு இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே ஆர்வமாக இருந்தோம் பட் வரவே இல்லை ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமா தான் வந்துச்சு அதனால எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகிடுச்சு இதை பார்த்த உடனே ஒரிஜினல் ஆடியோ வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிராக்டரை பார்த்த உடனே கல் வந்துருச்சின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து சேர்ந்து கத்தியிருந்தோம் ஸோ அந்த சவுண்டு தான் அந்த ஆடியோவில் இருந்திருக்கும் அது வேணான்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் கம்பி பிட்ரு வந்து கம்பி வளைச்சாங்களையா அது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண தான் இப்போ வந்து பில்லர் வந்து போட்டுட்ருக்காங்க இந்த வீடியோவில் வீடு கட்டின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்கேன் பட் எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஸோ அதனால் மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பில்லர் போடுற வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அதனால நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் சோறு வந்து எல்லா இடங்கள்லையும் எங்களால் எடுக்க முடியல ஏன்னா பணம் இல்லை அதுக்கு வந்து ரொம்ப செலவாகும் அதனால் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து கல் சுவர் எடுத்தாச்சு இந்த மாதிரி பில்லர் போட்டு கல் சுவர் எடுத்துட்டோம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சுவர் வந்து போட்டிருந்தோம் அது வந்து உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருந்தேன் ஸோ வந்து பணம் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா பக்கமும் கல் சுவர் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம ரெடிமேட் சுவர் கூட போட்டிருக்கலாம் பட் அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை அதனால் நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நாலு பக்கமும் நீங்கள் வந்து கல் சுவர் வந்து எடுத்துருங்க பில்லர் போட்டு எடுத்துருங்க அதுதான் ரொம்ப சேஃபாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வருஷம் வந்து அது பாதுகாப்பாக இருக்கும் பட் எங்கள் கிட்டே இல்லைங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்குள்ள கண்டிப்பாக நம்மளால் வீடு கட்டி முடிக்க முடியாது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு நிறைய செலவு வரும் அது அதை செய்ய முடியாது அப்படின்னும் சொல்ல முடியாது கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் இப்போ நம்ம வந்து ஆறு லட்சத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் கூட வரலாம் ஸோ அதுக்கெலாம் நம்ம தயாராக இருக்கணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் தான் பிளான் போட்டிருந்தோம் பட் வந்து ஆறு லட்சத்துக்கு மேலேயே வந்துருச்சு இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது அதெல்லாம் கூட செய்யணும் அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து பணம் தேவை பணம் இல்லை அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகே இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ